குருச்சரணம். இதை கேட்டுட்ருக்க எல்லா அறிவான குழந்தைகளும் எல்லா விதமான செல்வங்களும் பெற்று நெடுவழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி எங்கிட்ட இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் கண்ணுகளா இந்த ரேக்கின்னா என்ன கேட்குறப்ப உடம்பு பதைக்குது, டட்டா அப்படி இருக்குது. என்னடா இது, நம்மளும் 32 வருஷம் அதில் இருக்கிறோம், இவ்வளோதான் நாலஞ்சை கொடுத்துருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் சிக் அப்படி இருந்துச்சு கண்ணுங்களா. அதுக்காக இது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம் மக்களுக்கு அப்படின்னு. அதை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு நியூஸாக இருக்கட்டும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறாப்புல பிறந்த உடனே பகவான் அவங்க கைக்குள்ளே அவங்களுக்கு என்ன அது பார்த்திங்கன்னா குழந்தை கை மூடி தான் பிறக்கும். நான் யூஸ்வாக அந்த கையை தொடர்ந்து பார்ப்பேன் டெலிவரி பண்ண உடனே, என்ன கைனகாலஜிஸ்ட் இல்லையா, அதனால் என்னென்னா இது எது கையை முடிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். கடவுள் அதுக்குள்ளே வச்சுருக்கார், நீ என்னவா வரணும் அப்படின்னு. கைகளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருந்தால், நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஏதோ ஒரு மிஷினை வாங்குறீங்க, ஏதோ ஒன்று வாங்குறீங்க, இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை எப்படி செயல்பட வைக்கணும், இதை எப்படி வந்து அந்த இதெல்லாம் ஜாயிண்டெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு கொடுத்து அந்த புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 இந்த 1-ல் 3 கட்டு நட்டை போடு, 2-ல் 6 நட்டை போடுலாம் கொடுத்துருப்பாங்க, உண்டா இல்லையா. அதை பார்த்து பார்த்து நம்ம அதை பொருத்துவோம், சேர்த்துருவோம், அது ஒரு வடிவுக்கு வந்துடும். பாருங்க, இந்த மனுஷன் பிறந்தப்போ மட்டும் எதா ஃபார்முலாவோட பார்க்குறோம், கூடவே ஆட பிறந்தவொடனே நீ இதுவாக பெற அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கூட ஓடிய ஒரு நோட்ஸோடய நம்ம அனுப்பினார் கிடையாதுல்ல. எல்லாம் டெலிவரி பார்த்தேன், ஒரு பிள்ளைய கூட நோட்ஸே வந்தது இல்லைப்பா, நான் எல்லா இத்தனையும் டெலிவரி பார்த்துருக்கேன். அப்போ டெலிவரி பண்ணுறப்பே இந்த குழந்தை இந்த மாதிரி நீ பார்க்கணும், நீ இந்த மாதிரி வேலை செய்யணும், இந்த மாதிரி வாழணும்னு ஏதாவது கொடுத்துருக்காங்க இல்லையே கண்ணுங்களா, இல்லை இல்லை. அப்போ தான் மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த காலத்து புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் அன்னைக்கு எழுதி வச்சாங்க, இந்த மாதிரிலாம் நீ இருக்கணும் அப்படின்னு. அதை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா பகவத்கீதை அப்படிங்கிறது தான். ஒரு மனிதன் பிறந்து அவன் இருக்க வரைக்கும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது நிறையா இருக்கிறதுல படித்து பார்த்தா தான் தெரியும். படிங்க, புரிஞ்சுதாக்கணுங்களா. சரி, இப்போ சுருக்கமான வழியிலையும் நம்ம போகணும். எல்லாருமே நினைப்போம்ல பணம்னா கஷ்டப்படக்கூடாது, டொட்டங்குன்னு பணம் டொட்டங்குன்னு எப்படி கடகதாரால் வந்து மேலேருந்து கொட்டின மாதிரி கொட்டணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. ஏ நினச்சிட்டேன் கிடைக்கணும்ப்பா அப்படிங்கிறவங்க இருக்காங்க, எவ்வளோ இருக்குது. ஆனால் அதுகளுக்கும் தந்திரங்கள் இருக்குது. அந்த காலத்தில் ஒரே ஒரு குளிகை ஒன்றை வாயில் போட்டுக்கிட்டால் போகிறோம், நம்ம யார் கண்ணிலையுமே படமாட்டோம், எந்த நாட்டுக்கு வருமானம் போய்க்கலாம், எங்கே வருமானம் சுற்றிக்கலாம், புரிஞ்சிச்சா. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, நிஜம் நிஜம் நிஜம், புரிஞ்சுதுங்களா. உங்களுக்கு தெரியாது இப்போ உங்களை சுற்றி எத்தனை யட்சினிகள் எத்தனை வந்து தேவதைகள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. எப்பெரியவே ஒவ்வொரு இடத்துலையும் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க, அது உங்கள் கண்ணுகளுக்கு தெரியாது. அதுக்கு தேர்டே ஓப்பன் ஆகிருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் புரியும். புரிஞ்சா கண்ணுங்களா. இதெல்லாம் நிஜம் அம்மா பேசுறது, எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன வேணும், கொஞ்சம் பவர் வேணும். வாழ்க்கையவே நம்ம பெருசாக வாழணும்னு நினச்சிங்கன்னா யூ நீட்ஸ் அ பவர். அந்த பவருங்கிறது என்ன அர்த்தம், சக்தி. சக்தி என்ன, எப்படி சாதாரண சக்தி இல்லை, நல்லா தின்னு விட்டு நல்லா ஜம்முன்னு அப்படி போட்டுக்கிட்டு இப்போல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிறாங்க சக்திக்கு, மசில்ஸ் காட்டுறாங்க, அந்த சக்தியை நான் சொல்ல வரல. அதுக்கு மீறி சூழங்கிறத வந்து பார்க்கறது சூட்சும சக்தி. அந்த சூட்சும சக்தி நீங்கள் கண்ணுக்கு படாத சக்தி, அது உங்கள்கிட்ட இருக்குது. அந்த சூட்சும சக்தி எப்படி வெளிக்கொண்டு வரணும், அது எப்படி நம்ம தட்டினா எந்த பட்டனை எந்த மாதிரி தட்டினா நம்ம சூட்சும சக்தி வெளியே வரும் அப்படிங்கிறதான் இப்போ பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்துக்கு ஒரு சின்ன சாவி, அந்த சாவி தான் ரேக்கி, உலக மகா சக்தி அப்படிங்கிற சாவி. இந்த சாவியை என்ன பண்ண முடியும், எல்லா சாவியும் எல்லாமும் திறக்காது. இந்த இதுக்கு இந்த சாவியை போட்டால் தான் திறக்க முடியும், இந்த விஷயத்துக்கு இந்த சாவியை போட்டால் தான் திறக்க முடியும். அதுக்கு தான் அதெல்லாம் மந்திரங்கள், புரிஞ்சுதா, என்னென்ன பரிமாணங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சாவி எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க, அதை என்ன பண்ணணும், குருமார்கள் தான் கொடுக்க முடியும் அந்த சாவி. அவங்க மூலம் கொடுத்தா தான் ஏ இப்படி திறக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பூட்டுக்கு. அந்த பூட்டுக்கு சாவி இருக்கே, உங்கள் வாழ்க்கையினுடைய பூட்டுக்கு சாவி, அதுதான் ரேக்கி. அந்த ரேக்கியை கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த இது பணமாக அதுக்கு இப்படி போட்டு திறக்கணும், இந்த பூட்டுக்கு இந்த சாவி,
அதுக்கப்புறம் எந்த உடல்நலமாக அதுக்கு ஒரு சாய்வு. அந்த மாதிரி இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி உலகத்தில் ஈஸியாக நிம்மதியாக வாழலாம். புரிஞ்சிச்சா? இது வந்து ஒரு பெரிய கலை. இதை பற்றி ஃபுல்லாக பேச போகிறேன், கேளுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன். குட் லக் டா செல்லங்களே, பை டா செல்லங்களே, பாய்.